ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த ஹே காய்ஸ்ன்னு சொல்கிறது நம்ம கிரிஷ் அலன் ப்ளாக் யூடியூப் சேனல்கிட்ட ஒரு தாரக மந்திரம் மாதிரியே போச்சு, பட் நல்லா தான் இருக்குது, அப்படியே கொண்டு போவோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுக்கிற இந்த 251 டேஷ் டாட்டோ ஹயஸ் டால்ஃபின் வேன் பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் கேஹால என்ற இடத்துல விற்பனைக்காக நிற்கிது. இது எத்தனாம் ஆண்டு வந்தது, எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணது, இது என்ன இன்ஜின் இதில் இருக்குது, அப்புறம் இது லாங் மாடலா ஷார்ட் மாடலா, அப்புறம் இதில் என்னென்ன வசதி எல்லாம் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, லாஸ்ட்டில் இந்த வேனுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லியும் அந்த ஓனர்கிட்ட ஃபோன் நம்பரும் உங்களுக்கு தருவேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கட்டாயம் தெரியும், வீடியோ லாஸ்ட்டில் எல்லா வாகனத்தோட ப்ரைஸும் நான் சொல்கிறேன். நான் அதுபோல் இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சொன்ன மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வேனை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோக்குள்ளே இப்போ நாங்கள் போகலாம். வணக்கம் நண்பர்களே, வாங்க இப்போ இந்த வேனை பற்றிய டீட்டெயில்ஸ் நாங்கள் பார்க்கலாம். தொடக்கத்திலேயே சொல்லியிருப்பேன், இது இலங்கையில் கேஹால என்ற இடத்துல விற்பனைக்காக நிற்குதுண்டு சொல்லியிருப்பேன். கரெக்டாக இந்த வேனுடைய மாடல் என்னென்னு பார்த்திங்க சொன்னால் டாட்டோ ஹயஸ் டால்ஃபின் LH113, இதுதான் இந்த வேனுடைய மாடல். அல்லது 251 டேஷ்னு சொன்னாலும் இந்த வேனை பற்றி, அதாவது ஹயஸ் டால்ஃபின் கேடிஎச் பற்றி, இந்த வாகனங்கள் பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு இந்த நம்பர் 251 டேஷ்னு சொன்னாவே அவங்க இன்ஜின் அட ஃபெசிலிட்டிஸ் அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அவங்களே ஃபுல்லாக சொல்லுவாங்க. வாகனத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு 251 சொன்னாவே ஓகே. இது பார்த்திங்க சொன்னால் இது ஒரு லாங் மாடல் வெஹிக்கிள். அதிகமானவங்க கமெண்ட் பண்ணி கேட்குறவங்க, ப்ரோ லாங் மாடலாக ஷார்ட் மாடலான்னு சொல்லுங்கன்னு சொல்லி, அவங்களுக்காகத்தான் இது ஒரு லாங் மாடல் வெஹிக்கிள். இதில் இன்ஜின் டைப் என்னென்னு பார்த்திங்க சொன்னால் 3L இதோட இன்ஜின் டைப். ஒரு நல்லதொரு இன்ஜின் இந்த 3L இன்ஜினுங்கிறது. இது 1993 மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு 1993 மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு 1997 1997 ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இது செய்யப்பட்டது. இதில் 4 டோர் வசதி இதில் இருக்குது, அட்ஜஸ்டபிள் சீட் வசதி இதில் இருக்குது, அப்புறம் பவர் ஷட்டர் வசதி இதில் இருக்குது, டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணும். டுவல் ஏசின்னு சொன்னால் முன்னுக்கு டிரைவருக்கு இருக்கிற, முன்னுக்கு இருக்க ஏசி, அப்புறம் பின்னுக்கு பேசஞ்சருக்கு இருக்கிற ஏசி, எல்லாமே நல்ல கண்டிஷனில் இது ஒர்க் பண்ணும். இதில் சிசி பார்த்திங்க சொன்னால் 2700 சிசி தான் இந்த வேனுடைய இன்ஜின் சிசி. ஓகே, எல்லாமே பார்த்தாச்சு. அதிகமாக சொல்லணும் மண்டி இல்லைன்னு சொன்னால் வேன் நீங்கள் ஃபோட்டோ பார்க்கும்போது தெரியும், வேன் நல்ல கிளியராக இருக்குது. நீங்கள் ஒரு வீட்டு பாவனைக்காக அல்லது உங்களோட வியாபார நோக்கத்துக்கு எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் வேன் நல்ல பர்ஃபெக்டாக நல்ல ஒரு கலராகவும் இருக்குது, ஒரு டீசென்ட் லுக்காகவும் இருக்குது. இந்த வேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரைஸை கேட்டால் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஓனர்கிட்ட நம்பர் தாரன், பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த வேனுக்கு இந்த வேனுடைய ஓனர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்க சொன்னால், ஏ கோயில் மணி அடிக்குது, பரவாயில்ல, நல்ல நேரம் தான். ஓகே, இந்த வேனுக்கு இந்த வேனுடைய ஓனர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்க சொன்னால் 62,50,000 62,50,000 இந்த வேனுக்கு இந்த வேனுடைய ஓனர் சொன்ன ப்ரைஸ். இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை, திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ். நீங்கள் உண்மையாக எடுக்க போகிறீங்க, ஒரு ஜென்வின் பையர்ஸ், உண்மையாக ஒரு வாகனம் தேடிக்கொண்டுக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறாங்களுக்கு இந்த ஓனர்கிட்ட நம்பர் தாரன், நீங்கள் நேரடியாக ஓனரோட நீங்கள் கண்டாக்ட் பண்ணி இந்த வேன் விற்பனையாளர் வேன் ஆட் இருக்குதோ அவர்கிட்ட கண்டாக்ட் பண்ணி நீங்கள் கதைக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. வேன் பிடிச்சிருக்குது, ப்ரைஸும் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் நம்பர் கழுங்க. 62,50,000 சொன்ன ப்ரைஸ். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம், கட்டாயம் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.